பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் எனும் உயரிய விருதை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் வழங்கி கௌரவித்தார் பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் பாரிஸ் உடன்படிக்கையை செயல்படுத்த முனைந்ததற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க நடவடிக்கை எடுத்ததற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் சாம்பியன் ஆஃப் தி எர்த் என்னும் விருது அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐநா பொதுச் செயலர் ஆன்டனியோ குட்ரஸ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருதை வழங்கி சிறப்பித்தார் அப்போது பேசிய குட்ரஸ் பருவநிலை மாற்றம் புவிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதை அங்கீகரித்ததுடன் அதை தடுக்க பாடுபட்டவர் நரேந்திர மோடி என தெரிவித்தார் விருதை பெற்ற பின் ஏற்புரை ஆற்றிய பிரதமர் மோடி இந்த விருது இந்திய மக்களுக்கானது என தெரிவித்தார் இந்தியர் அனைவரும் சுற்றுச்சூழலை காக்க உள்ளதாகவும் மோடி தெரிவித்தார் பருவநிலையும் இயற்கை பேரிடரும் பண்பாட்டுடன் நேரடி தொடர்புள்ளவை என்றும் தெரிவித்தார் பருவநிலைக்கு முக்கியத்துவம் அளிக்காவிட்டால் இயற்கை பேரிடரை தவிர்க்க முடியாது என்றும் மோடி கூறினார்